வாழ்க்கையில் ரொம்ப தாமதமாக வெற்றியை நெருங்குபவர்கள் பின்னாட்களில் மிகப்பெரிய சாதனையாளராக மாறுவாங்க அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணம் இயக்குனர், நடிகர், திரைக்கதையாசிரியர் கே விஸ்வநாத் அவர்களை சொல்லலாம். இந்திய சினிமாவை, குறிப்பாக தென்னிந்திய சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்ற முக்கியமான இயக்குனர்களில் இவரும் ஒருவர். நேற்று நள்ளிரவு ஹைதராபாத்தில் அவருடைய இல்லத்தில் உடல்நலக்குறைவால் அவர் மறைந்திருக்கிறார். அவர் திரையுலகத்துக்கு செய்த பங்களிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் இருக்கிற பெத்த புலிவரு அப்படிங்கிற கிராமத்தில் 1930 பிறந்தார் கே விஸ்வநாத் அவர்கள். சென்னையில் உள்ள வாகினி ஸ்டுடியோவில் தான் தனது தந்தையை பின்பற்றி சினிமா துறையிலும் நுழைஞ்சார். சினிமாவில் சவுண்ட் ரெக்கார்டிங் ஆர்டிஸ்டாக தன்னோட பயணத்தை தொடங்கிய அவர் சில படங்களில் பணியாற்றிய பிறகு புகழ்பெற்ற இயக்குனர் அடூர்த்தி சுப்பாராவிடம் உதவி இயக்குனராக சேர்றாரு. 1965 தனது இயக்குனர் பயணத்தை தொடங்குகிற கே விஸ்வநாத் அவர்கள் தான் இயக்கிய முதல் திரைப்படமான ஆத்ம கௌரவம் திரைப்படத்திற்காக சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த இயக்குனருக்கான நந்தி விருதை வென்றார். அதனைத் தொடர்ந்து தெலுங்கு, தமிழ், இந்தி, கன்னடம் உட்பட பல்வேறு மொழிகளில் 50 திரைப்படங்களை இயக்கினார். விஸ்வநாத் அவர்கள் இயக்கிய சங்கராபர்ணம், சலங்கை ஒளி, சிப்பிக்குள் முத்து போன்ற திரைப்படங்கள் இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த திரைப்படங்களாக அறியப்படுது. அதில் குறிப்பாக சலங்கை ஒளி மற்றும் சிப்பிக்குள் முத்து திரைப்படங்களில் கமலஹாசன் அவர்கள் தான் நாயகனாக நடிச்சிருப்பார். கே பாலச்சந்தர் அவர்களை தொடர்ந்து கே விஸ்வநாத் அவர்களை தான் தன்னோட திரையுலக குருவாக கமலஹாசன் அவர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. கடந்த செப்டம்பர் மாதம் அவருடைய பிறந்தநாள் அன்று கூட உடல்நலக்குறைவால் தன்னோட வீட்டில் இருந்த கே விஸ்வநாத் அவர்களை சந்தித்து ஆசி பெற்றிருப்பார். அந்த புகைப்படங்கள் கூட இணையத்தில் அப்போது வைரலானது. குறிப்பாக சலங்கை ஒளி திரைப்படத்தில் பஞ்சபூதங்களும் முக வடிவாகும், 6 ஆடைகளாகும் அப்படிங்கிற பாடல் வரிகளுக்கு கமல்ஹாசன் அவர்கள் பரதநாட்டியம், கதக்களி என ஒரே காட்சியிலேயே ஆடுவார். இந்த காட்சி அமைப்புக்காக கமலுக்கும் இந்த படத்தின் இயக்குனரான விஸ்வநாத்திற்கும் பல பாராட்டுகளையும் தெரிவித்தாங்க. தமிழ் சினிமாவில் கிளாசிக் காட்சிகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். விஸ்வநாத் அவர்கள் இயக்கிய சுவாதி முத்தியம் அப்படிங்கிற திரைப்படம் 1986 56 ஆஸ்கர் திரைப்பட தேர்வுக்கு இந்தியாவால் அனுப்பப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இயக்குனராக மட்டுமின்றி தமிழ் சினிமாவில் பல படங்களில் நடித்தது மூலமா நடிகராகவும் தன்னோட திறமையை நிரூபிச்சிருக்காரு கே விஸ்வநாத் அவர்கள். கமலஹாசனின் உத்தம வில்லன், ரஜினியின் லிங்கா, அஜித்தின் முகவரி, விஜயின் பகவதி, தனுஷின் யாரடி நீ மோகினி, விக்ரம் நடித்த ராஜபாட்டை போன்ற திரைப்படங்கள்லையும் நடிகராக நடிச்சிருக்காரு. திரைப்பட இயக்கம், நடிப்பை தாண்டி ஆடியோகிராஃபர், ஸ்கிரீன் பிளே ரைட்டர் என பன்முக திறமையோடு விளங்கினார் கே விஸ்வநாத் அவர்கள். கடந்த 2017 இந்திய சினிமாவின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டதோடு பத்மஸ்ரீ விருதையும் வழங்கி இந்திய அரசு இவரை கௌரவித்தது. அது மட்டும் இல்லாம 7 நந்தி விருது, 10 தென்னிந்திய பிலிம்பேர் விருது, 5 தேசிய விருது போன்றவற்றையும் வென்றிருக்காரு கே விஸ்வநாத் அவர்கள். கே விஸ்வநாத் அவர்களோட மறைவிற்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள், முன்னணி நடிகர்களான கமலஹாசன், சிரஞ்சீவி போன்றவர்களும் தங்களோட இரங்கலை தெரிவித்து வராங்க. சிலர் தான் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் கலை உலகிற்கு அவர்கள் செய்த சாதனைகள் அவங்களோட புகழை பறைசாட்டிட்டே இருக்கும். கலை உலகம் இருக்கிற வரைக்கும் கே விஸ்வநாத் அவர்களோட புகழும் கண்டிப்பாக நீடித்திருக்கும்.